ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். சிதம்பரம் நட்ராஜர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை குழு ஆய்வு செய்வதற்கு தீட்சிதர்கள் ஆட்சேபனை தெரிவித்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதால் ஒத்துழைக்க முடியாது எனவும் சட்டப்படி குழு அமைக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு அளிப்போம் என தீட்சிதர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நட்ராஜர் கோயில் நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக தொடர் புகார் எழுந்து வந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை தருவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர்கள் நட்ராஜ், லட்சுமணன், மாவட்ட வருவாய் அலுவலர் சுகுமார், பெரம்பலூர் உதவி ஆணையர் அரவிந்தன், திருநெல்வேலி மண்டல தணிக்கை அலுவலர் ராஜேந்திரன் ஆகிய 5 பேர் அடங்குவர். மேலும் ஒருங்கிணைப்பாளராக கடலூர் துணை ஆணையர் ஜோதியும் இன்று ஆய்வை மேற்கொள்ள சிதம்பரம் நட்ராஜர் கோயிலுக்கு 10 மணிக்கு வந்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிதம்பரம் நட்ராஜர் கோயில் காட்சியளித்ததால் அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. இந்நிலையில் கோயிலுக்கு வந்த அதிகாரிகளை தீட்சிதர்கள் விபூதி பிரசாதம் கொடுத்து வரவேற்று அழைத்துச் சென்றனர். பின்னர் கோயில் கனகசபை மீது அவர்களை ஏற்றி சாமி தரிசனம் செய்ய வைத்தனர். இதைத் தொடர்ந்து தாங்கள் கோயிலில் ஆய்வுக்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்க ஆய்வுக்கு தீட்சிதர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். தீட்சிதர்களின் சார்பில் அவரது வழக்கறிஞர் சந்திரசேகர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பேசினார். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் அனைத்து வரவு செலவு கணக்குகளும் சரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றம் கோயில் நிர்வாகம் குறித்து தெளிவாக தீர்ப்பு அளித்துள்ளது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை குழு ஆய்வுக்கு வந்துள்ளதால் ஒத்துழைப்பு அளிக்க முடியாது. சட்டப்படி அமைக்கப்பட்ட குழு வந்தால் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து கோயிலை விட்டு வெளியே வந்த அதிகாரிகள் குழு கோயில் வளாகத்தில் நின்றபடி ஆய்வை தொடங்காமல் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனால் திட்டமிட்டபடி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் ஆய்வு தொடங்குமா அல்லது ஆய்வு கைவிடப்படுமா என்று சந்தேகம் நிலவி வருகிறது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.